சென்னையில் பெய்த கனமழை காரணமாக தேங்கிய நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தவிர மற்ற அரசு அலுவலகங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று மதியம் முதல் இரவு வரை கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. தேனாம்பேட்டை, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பல மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அண்ணாசாலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் பல மணி நேரமாக அணிவகுத்து நின்றதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். சென்னை தலைமை செயலகத்திலும் மழைநீர் புகுந்தது. இதனால் செய்தியாளர் அறை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. தொடர்ந்து பெய்த கனமழையால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் இரவு 7:45 மணி வரை எம்ஆர்சி நகர் பகுதியில் 19.8 சென்டிமீட்டர் மழையும் நுங்கம்பாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் மழையும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெருமழை காரணமாக கெங்குரெட்டி சுரங்கப்பாதை, துரைசாமி சுரங்கப்பாதை, ஆர்பிஐ சுரங்கப்பாதை உள்ளிட்டவை மூடப்பட்டது. கனமழை பெய்த போதும் சாலையில் பள்ளம் ஏற்படவில்லை என்றும் மரங்கள் எதுவும் விழவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மழை வெள்ள மீட்புப் பணிகள் குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று இரவு ஆய்வு செய்தார். அப்போது கட்டளை மையத்திற்கு சென்ற அவரிடம் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் செயல் விளக்கம் அளித்தனர். இதனையடுத்து நீரை வெளியேற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் நிலைமை விரைவில் சீரடையும் என்று ட்விட்டரில் அவர் பதிவிட்டார். இந்நிலையில் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகள் தவிர மற்ற அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நேற்று இரவு முதல் மழை படிப்படியாக குறைந்ததைத் தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், கனமழையால் மின்சாரம் தாக்கியது உள்ளிட்ட சம்பவங்களில் 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தாா்.